శ్రీమాన్నేంకరనాథార్య సవితాఖ్యవచేతరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది అస్మత్ గురుపరంపరాయే నమః. ఇదో ఇది పర్యంతం పొదువా పూర్వమీమాంసై శాస్త్రీయం இந்த வேதாந்த சாஸ்திரத்திலையும் மீமாம்ச சாஸ்திரத்திலையும் என்னென்ன சொல்லப்படுறது அப்படிங்கெல்லாம் அவதாரியா சாட்சி முடித்தார். இப்போ இந்த சாரீரக மீமாம்சையில நாலு அத்தியாயம் இருக்கு இல்லையா, இதுல ஒவ்வொரு பாதார்த்தங்கள்லாம் சொன்னவ முதல் பாதத்துல முதல் நாலு அதிகரணத்துக்கு சதசூத்ரி அப்படின்னு பேர். நாலு சூத்திரங்களோட கூடின நாலு அதிகரணங்கள், ஜிஜாசாதிகரணம் அதாவது பிரம்ம ஜிஜாசா, ஜென்மாத்திகரணம் ஜென்மாத்யசா, சாஸ்திர யோனித்துவாதிகரணம் சாஸ்திர யோனித்வா, சமன்மையாதிகரணம் தத்து சமன்மையா, அப்படின்னு நாலு சூத்திரங்கள், நாலு சூத்திரங்களோட கூடின நாலு அதிகரணங்கள், இவைகளுக்கு பேர் சதுசூத்ரி அப்படின்னு பேர். இந்த சதுசூத்ரினால என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்கா, இந்த சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் சாரீரிக மீமாம்சா சாஸ்திரம் ஆரம்பிக்க வேணுமா வேண்டாமா, அதுக்கு நாலு ஆக்ஷேபங்களை பண்றா. நாலு ஆக்ஷேபங்கள்னால சமாதானத்தை அந்த ஆக்ஷேபங்கள்னால பண்ணக்கூடாது, இந்த சாஸ்திரமே ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டு ஆரம்பிச்சே ஆரம்பிக்கணும், இதை ஆரம்பிச்சுதான் ஆகணும்ன்றத சூத்திரக்காரரும் பாஷ்யக்காரரும் ஆச்சாரியோட எப்படி சமாதானம் சொல்றா அப்படிங்கிறது இந்த நாலு சூத்திரங்களால சொல்லப்படுறது. இதுக்கு பேரு சதுசூத்ரி. இந்த சதுசூத்ரியில என்ன சொல்லப்படுறது? இப்போ ஒரு அதிகரணம்னா ஒரே அதிகரணத்தினாலையும் நாலு கேள்வியும் கேட்டு போலாமே, எதுக்கு நாலு சூத்திரம், நாலு அதிகரணம் எதுக்கு அப்படின்னு தான் கேள்வி வரும். ஒவ்வொரு சூத்திரத்தினாலையும் ஒவ்வொரு அதிகரணத்தினாலையும் ஒரு ஆட்சேபம் பண்ணா இந்த அதிகரணத்தினால இந்த சூத்திரத்தினால இது சமாதானம், இன்னொரு ஆட்சேபம் பண்ணா அந்த ஆட்சேபத்துக்கு ரெண்டாவது சூத்திரத்தினால சமாதானம், மூணாவது சூத்திரத்துக்கு மூணாவது ஆட்சேபத்துக்கு சமாதானம், நாலாவது சூத்திரத்தினால நாலாவது ஆட்சேபத்துக்கு சமாதானம். இப்படி நாலு அதிகரணங்கள்னால நாலு சூத்திரங்கள்னால என்ன என்ன கேள்வி எழுப்புறாலோ அந்த கேள்விகளுக்கு சமாதானம் சாதிக்கிறத இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறேன். இது ஒரு சுவாரஸ்யம். அப்படி என்ன நாலு கேள்விகள் வருது அப்படின்னாக்கா, யுத்தத்யபாவா பிரதிபஸ்தி தௌஸ்தியம், அதாவது பிரம்மன்றது என்னது, அது அலௌகிகம், லௌகிகம் இல்லை. ஒரு கடம், கடம் எப்படி இருக்கும் கேட்டாக்க தெரியும், கடத்தை சொல்லுவோம் நாம. ஆனா வந்து கடம் வந்து தெரியறது நமக்கு, நாம சொல்லிடுவோம். ஆனா இந்த பிரம்மன்றது அலௌகிகம். அலௌகிகம்னா என்ன அர்த்தம், நம்ம கண்ணால பார்க்கப்படுறது காதால கேட்கப்படுறது அந்த மாதிரி கிடையாது. இது வேற என்னது அப்படின்னாக்கா, இது வந்து வேதத்தினாலேயே தெரிஞ்சிக்கப்படுறது. அப்படியே வேதத்தினாலேயே தெரிஞ்சுக்கப்படுறதுன்னு சொன்னாலும் கொஞ்சம் கேள்வி வந்துடும். பிரசித்தமான வஸ்துவ ஒரு காரியம் பண்ணச்சே தெரிஞ்சுக்கணும், காரியம் பண்ணச்சே உதாரணம் சொல்ல போறேன். இப்போ அது அந்த அதிகரணத்திலயும் நிறைய வரும், இப்ப சாதாரணமா சொல்லலாம். இப்போ முன்னாடியே ஒரு வாட்டி சொல்றேன் ஞாபகம். அப்ப என்ன பண்றான், ஒரு எதவன் இருக்கான், சேவகனை பார்த்து கூப்பிடுறான், வேலைக்காரனை கூட்டு அந்த மாட்டை பசு மாட்டை ஓட்டிண்டு வா அப்படின்னு சொல்லுவான். உடனே அவன் ஓட்டிட்டு வரான். அப்புறம் என்ன பண்றான், அந்த பசு மாட்டை அந்த மரத்துல கட்டிடு அப்படின்னு சொன்னான். பசு மாட்டை ஓட்டிண்டு வா, பசு மாட்டை கட்டிடு, காம் ஆணைய காம் பதான அப்படின்னு சொன்னான். காம் ஆணைய பசு மாட்டை ஓட்டிண்டு வா, காம் பதான பசு மாட்டை கட்டிடு அப்படின்னு சொன்னான். இவன் ஒருத்தனுக்கு ஞானமே கிடையாது, சம்ஸ்கிருத ஞானமே இல்லை, இன்னொருத்தனுக்கு சம்ஸ்கிருத ஞானம் இருக்கு. சம்ஸ்கிருத ஞானம் இருக்கிறவனை எஜமான என்ன பண்றான், சம்ஸ்கிருத ஞானத்தோடு கூடியவன் பசுவை ஓட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லணும். அவன் ஓட்டினான். இந்த ஞானம் இல்லாதவன் இருக்கானோ அதை பார்த்துட்டே இருக்கான், பசு ஓட்டினான், பசுவை கட்டிடுனான், உடனே பசுவை கட்டிடுவான். இப்ப என்னாச்சு, இதை ஓட்டிண்டு வா ஆணைய ஓட்டிண்டு வா பதான கட்டிடு, இது ரெண்டு மாத்திரம் இவனுக்கு தெரியல. ஆனால் காம் காம் அப்படின்னு இருக்கும் இல்லையோ, பசுவை பசுவைன்னு அது மாத்திரம் ரெண்டு வாட்டி ஆவர்த்தி ஆயிடுச்சு. பசுவை ஓட்டினுவான்னுச்சே அந்த பசு மாட்டை ஓட்டினுறான், பசுவை கட்டிடுன்னுச்சே பசுவை கட்டிடுறான். இது ரெண்டுத்தையும் பார்க்கறதுனால இவன் தெரிஞ்சுக்கிறான், இந்த பசு காம்ன்றதுனால
அதுக்கு வந்து பசுமாடுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆணையன்றதுனால ஓட்டின்வான் அர்த்தம். ஏன்னா திருத்தன் வரானுன்னு மாட்டேன், கற்றுன்னு நினைச்சது கட்டிடுவானோ. அதனால இந்த சப்தத்துக்கு இது அர்த்தம். கைகளை பார்த்தா ஒரு பிராக்டிக்கல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி காமிச்சோம்னாக்க எல்லாருக்கும் அர்த்தம் ஆயிடும். பிராக்டிக்கல்ல பண்றதுதான் அர்த்தம் ஆகும். அத நேர பார்க்கிறான் இந்த விஸ்வத்து. அவனுக்கு இவரையும் ஞானம் இல்லை. ஞானம் இல்லாதவன் செயல்முறையில பார்க்கச்சு அவனுக்கு ஞானம் வருது. அதே பசுமாடு இருக்கு, ஆமா இருக்கு அப்படின்ட்டு போயிருந்தான். அப்ப பசுமாடு என்னென்ன அர்த்தம் தெரியல, இருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியல, அதுக்கு என்ன சொல்றது? பசுமாடு இருக்குன்னாக்க சித்தமான வஸ்து, சித்தமான வஸ்து. ஒரு சித்தமான வஸ்துனாக்க அதனால காரியம் எதுவும் இல்லை, ஒரு செயல்முறையா எதுவும் பிராக்டிக்கல்ல எதுவும் இல்லை, வெறும் பசுமாடு இருக்கிறது. நதியினுடைய கரையிலே அஞ்சு பழம் இருக்கு அப்படின்னு சொன்னா விட்டேன், உடனே அந்த பழத்தை எடுத்து நட போறான். ஆனா அர்த்தமே தெரியாதவனுக்கு அது என்ன அர்த்தம் ஆகும்? அதுக்கு அவன் ஏதோ சொல்றான், இவன் ஏதோ அர்த்தம் பண்ணிக்கலாம் நினைச்சு போவானே தவிர்த்து வராது. செயல்முறையில பண்ணச்சு தான் இதுவாக நடக்கும். நமக்கே ஒரு இது இருக்கும், ஒரு காரியம் பண்ணணும்னாக்க வெறும ஒப்பிச்சுட்டே போனா இருக்காது. அது இப்படி இப்படி பண்ணணும் நம்ம பண்ணி காமிச்சாதான் நமக்கு புரியுறது. அதனால செயல்முறையில இருந்தால்தான் எந்த ஞானமும் நமக்கு வரும். இத மீமாம்சகன் கேள்வி கேட்கிறான், இது விஸ்வத்தியே உண்டாகாது, செயல்முறை இல்லாத பிரம்மம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஞானம் வராது. ஞானம் வராத விஷயத்துல போய் எதுக்கு விசாரம் பண்ணணும்? ரெண்டாவது, எந்த வஸ்துவை சொன்னாலும் ஒரு லட்சணம் சொல்லணுமா வேண்டாமா? லட்சணம் என்ன சொல்றது? இந்த பிரம்மத்துக்கு லட்சணம் எப்படி சொல்லணும்? ஒரு விசேஷணம் சொல்லணும். வந்து காக்கா எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும்னு சொன்னான். இப்ப கருப்பா இருக்கிறது காக்கான்னாக்க அது என்ன சொல்லணும்? காக்கான்னு கலைஞன் இருக்கக்கூடிய கருப்பா இருக்கக்கூடிய ஒரு பறவைன்னு சொன்னாதான் வளர்க்க புரியும். அது தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம். இப்ப அந்த காக்கைக்கு கருப்பு நிறம் ஒரு குணம், விசேஷணம். அது மாதிரி காக்கான் அது தத்துவம், அது ஒரு விசேஷணம். இப்படி இவைகள்லாம் லோகத்துல நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இந்த தெரிஞ்ச விஷயங்களை நாம சொல்லி கொடுத்தோம்னா அப்பா வாழ்க்கை ஞானம் உண்டாகிறது. அதனால லட்சணம்னாக்க என்ன? என் வேற எந்த ஒரு வஸ்துவையும் அது அன்வயிக்காது. ஏற்கனவே சொன்னோம் இந்த அனுப்பி, எந்த வஸ்துவையும் அன்வயிக்காது அந்த லட்சணம். இதுக்கு மாத்திரமே அன்வயிக்கும். அப்படி ஒரு லட்சணம் சொல்லணும். இப்ப பிரம்மத்துக்கு எப்படி சொல்றது? இப்ப நமக்கு கருப்புன்றது முதல்ல தெரியும், அந்த காக்கான் கரையிறது கத்துறதுன்னு தெரியும், ஒரு பக்ஷி என்ன எப்படி இருக்கும்னு தெரியும். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து சொல்லச்ச முன்னாடி தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சேர்த்து சொல்றதுனால லட்சணம் நமக்கு தெரியுது. அதனால இப்ப அதுவே தெரியலன்னு என்ன பண்றது? அது பிரம்ம விஷயத்துல ஒண்ணுமே தெரியாதே. பரம அலௌகிகம், அனிந்திரியம், இந்திரியத்தினால தெரியறது இல்லை. அது நேர பார்க்க முடியாது. எதுவுமே தெரியாத ஒரு பிரம்ம விஷயத்தில் பிரம்மத்துல போய் இதுதான் இதுக்கு லட்சணம் அப்படின்னு எப்படி தெரியும் நமக்கு? அதனால அது தெரியவே தெரியாது. அதனால இரண்டாவது கேள்வி இது பிரதிபக்தி தோஷ்யம். பிரதிபத்தின்னாக்க தெரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மூணாவது என்னன்னாக்க பிரமாணமின்மை. லோகத்துல இப்போ கடம் அப்படின்னாக்க இதோ நான் கடத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றேன் நான். ஆனா இது வேற பிரம்மன்னாக்க அதை எதால பார்க்கறது? எப்படி தெரியும்? நமக்கு தெரியவே தெரியாதே. நம்ம இதுவரையும் கடத்தை பார்த்துருக்கோம். கடத்தை பார்த்துடவே நம்ம வந்து கடமானது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஆனா பிரம்மன்றது யாருமே பார்த்தது இல்லையே. பார்க்காத ஒரு பிரம்மம், அந்த பிரம்மத்துக்கு என்ன பிரமாணம்? அதனால பிரமாணமே இல்லையே அது. அது மட்டும் இல்ல, அப்படியே பிரமாணம் வேணும்னா கூட ஒரு அனுமானத்தினால தெரிஞ்சு போயிடுறோம். வேற அனுமானம் அப்ராப்தேகி சாஸ்திரம் அர்த்தவதுங்கிறார். இதுவரையும் தெரியாத விஷயத்தை சொன்னாதான் வேதத்துக்கு பிராமணியம். காக்கா கருப்பு அப்படின்னு வேதம் நமக்கு சொல்ல வேண்டாம். காக்கா கருப்புன்னு நமக்கு தெரியுமே. அது மாதிரி லோகத்துல நமக்கு எந்த வஸ்து தெரியுமோ அதை சொல்றதுனால பிரயோஜனம் இல்லை இல்லையா? இப்ப பிரம்மன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிரம்மமானது பெருமாள் தான் சர்வ சிருஷ்டிகர்த்தா, ஜெகத்கர்த்தா, ஜெகத்துக்கு மூல காரணம் யார்? பெருமாள் தான். வேதம் சொல்ல வேண்டாம். ஏன் வேதம் சொல்லுவானன்ற அப்படின்னாக்க அதுக்கு நைய்யாயிகம் கேட்கலாம்.
லோகத்துல எந்த ஒரு வஸ்து இருந்தாலும் அது காரியமா இருக்கு. காரியம்னா அதுக்கு ஒரு கர்த்தா இருப்பான். ஒரு பானையை பண்றான், பானையை பண்ணானாக்க பானைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது காரியம் தான். காரியமா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு நிச்சயம் கர்த்தா இருப்பான். அப்போ பிரபஞ்சம் இந்த லோகம் இருக்கே இது கூட ஒரு காரியம். இந்த பிரபஞ்சம் ஒரு காரியம்னாக்க இந்த காரியமான பிரபஞ்சத்துக்கு ஒரு கர்த்தா நிச்சயம் இருக்கணும். அந்த கர்த்தா நம்மளால மனுஷாலால பண்ணவே முடியாது. நம்மளால மனுஷாலால பண்ண முடியாதுன்றதுனால நம்மளெல்லாம் காட்டிலும் விலட்சணமாக ஒரு கர்த்தா இருக்கான். அந்த கர்த்தா யாருன்னா பரமாத்மா ஈஸ்வரன். அதனால அனுமானத்தினாலேயே தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ஜகத்து காரியம் சாவயவத்வா ஜடவது அப்படின்றான். ஜகத்தானது காரியமா இருக்கு. ஏன் சாவயவமா இருக்கிறதுனால அவயவம் பிரிக்க முடியும். ஏன்னா ஜடவத்து ஜடம் இருக்கு பானை, அது வந்து சாவயவம் உடைச்சுடலாம், சின்ன சின்னதாக பேர்ந்து போயிடும். அது அவயவமா இருக்கே தான் உடைக்க முடியறது. நிறையவமான பரமாணுவை உடைக்க முடியுமா? அதனால சாவயவமா இருக்கிறதுனா அது காரியம். அதே மாதிரி ஜெகத்து கர்த்திருக்கம் சகர்த்திருக்கம், ஜெகத்தானது கர்த்தா ஓடக்கூடியது. ஏன் காரியத்வா காரியத்வா, ஏன்னா காரியமா இருக்கு. லோகத்துல எது எது காரியமோ அதெல்லாம் கர்த்தா உடையதா இருக்கும். நெடவத்து நட மாதிரியே பானை எப்படி ஒரு காரியமா இருக்கோ, பானை காரியமா இருந்தா அதுக்கு ஒரு புலன கொசவன் வந்து அது கர்த்தாவா இருக்கும். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சமும் காரியம். பிரபஞ்சம் காரியமா இருந்ததுன்னாக்க அதுக்கு பகவான் தான் கர்த்தாவா இருக்க முடியும். அதனால அனுமானத்தினாலே தெரிஞ்சு விட்டே தெரியாத விஷயத்தை சொன்னாதானே சாஸ்திரம் பிரமாணம். இப்ப தெரியாத விஷயத்தை சொல்லல, தெரிஞ்ச விஷயம் பகவான் தான் நமக்கு காரணம் பிரபஞ்சத்துக்கு அப்படின்னு நமக்கு தெரியறதே. அப்படி இருக்கு அதுக்கு தனியாக ஒரு சாஸ்திரம் வேணுமா? அதனால இதை ஆரம்பிக்கவே வேண்டாம். மூணாவது ஆக்ஷேபம். நாலாவது ஆக்ஷேபம், என்னைக்குமே பலன் கொல்யோ, அந்த பலன் வந்து ஒரு காரியம் பண்றோம் யாகம் பண்ணாக்க சொர்க்கத்தை அடையலாம். ஒருத்தர் தலையை பண்றா, தலையை பண்ணனாக்க சந்தோஷமா நம்ம சாப்பிடுறோம். இப்போ ஒரு காரியம் பிரவர்த்தி நிவர்த்தி காரியம் பண்ணினோம்னாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஏன்னா அதனால பலன் கிடைக்கிறது, திருப்தியா சாப்பிடணும். இப்படி எந்த காரியம் பண்ணாலும் அதுக்கு பலன் இருக்கணும். இப்ப பிரம்மாண்டத்தை காரிய ரூபம் இல்லையே, அது சித்தமா இருக்கு பரமாத்மான்றது. சித்தமா இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு போய் இது வந்து அதனால புருஷார்த்தம் என்ன கிடைக்கிறது? பலனே இல்லையே. பலன்றது எப்ப இருக்கும்? ஒரு காரியம் பண்ணாக்க அந்த காரியத்தில் ஒரு வேலை பண்றோம், வேலை செஞ்சோம்னாக்க அதுக்கு ஒரு பலன் உண்டாகிறது. இப்படி இந்த பலனை இல்லாததுனால இந்த சாஸ்திரம் எதுக்கு ஆரம்பிக்கணும்? இதை ஆரம்பிக்கவே வேண்டாம். இதான் சதசூத்திரியில் இருக்கக்கூடிய ஆக்ஷேபங்களுடைய சாரம். அழகா இத வந்து சுவாமி சேனேஸ்வராச்சாரியர் இந்த மாதிரி மகான்கள்லாம் நிறைய அதுக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்கா. அதெல்லாம் தேசிகனுடைய திருக்குமாரர் ரொம்ப அழகா சொல்லிட்டு காமிச்சு கொடுக்குற அந்த ஸ்லோகங்கள்லாம் பாருங்க. நிஸ்பத்தியபாவா, நிஸ்பத்தி ஞானமே வராது, பிரதிபத்தி லட்சணமே சொல்ல முடியாது. லட்சணம் சொன்னாதான் ஞானத்தை அடைய முடியும். முதல்ல உற்பத்தியே வராது, அப்படியே உற்பத்தி வரதுன்னு சொன்னா கூட ஞானமே கிடையாது, ஞான லட்சணமே இல்லையே. லட்சணம் இருந்தால் தானே தெரிஞ்சுக்க முடியும். அதனால் லட்சணமும் இல்லை. அதே மாதிரி அந்நேன சித்தேக, அந்நேன சித்தேகன்னா வேதத்தை காட்டிலும் அனுமானத்தினாலே தெரிஞ்சுடுறது. அனுமானத்தினாலே தெரிஞ்சுடுறதுனாக்க என்னத்துக்கு தெரிஞ்சு புனக அதுக்கு சாஸ்திரம் வேணும்? அது அதுவே வேண்டாம். அதே மாதிரி அத அபலத்துவம், அபலத்துவத்துக்கு பலம் இல்லை. பலம் ஏன் இல்லை அப்படின்னா இந்த பிரம்மமானது சாதாரண ஒரு சித்த வஸ்து. சித்த வஸ்துனால என்ன பலன் இருக்கு? ஒரு பால் இருக்கு, தயிர் இருக்கு, அது அப்படியே இருந்தா பிரயோஜனம் இல்லை. அந்த பாலை வந்து நம்ம அமுது குத்தினாதான் அது தயிரா மாறும், அப்பதான் நமக்கு உபயோகப்படும். ஏதோ ஒரு காரியம் இருந்தாதான் அந்த காரியத்தினால நமக்கு பலன் கிடைக்கும். இப்படி அபலத்துவத்து பலம். அதனால இத வச்சு இதெல்லாம் சொல்றது, இந்த நாலு காரணங்கிறனால அது அமாத்தம் ஆசங்கிக்க, அதாவது பிராமணியமே இல்லை இந்த சாஸ்திரத்துக்கு. ஆசங்கிக்க நிராசக்கார நிராகரணம், நிராகரணம் பண்ற நிரசிக்கிறார் சுவாமி. இது அத்தனை நாளத்தையும் எப்படின்னாக்கா நியாயி சதுர்பிகி பிரதிபாத்திய பிரதிபாத்தியதே தகு, நியாயி சதுர்பிகி நாலு நியாயங்கள், நாலு அதிகரணங்கள் அர்த்தம்.
உற்பத்தியே வராதுன்னு கேள்வி கேட்டான். உற்பத்தி வரும், லட்சணமே வராதுன்னா லட்சணம் வரும். பிரமாணமே இல்லை சாஸ்திரம், அனுமானத்தினாலே தெரிஞ்சு முடியாமேன்னா கிடையாது, அனுமானத்தினால தெரிஞ்சுக்க முடியாது. பணமே வராதுன்னு சொன்னா பணமும் வரும். இப்படி எந்த எந்த கேள்வி கேட்டானோ அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சாட்சி இந்த ஸ்லோகத்தை படிக்கிறார். இந்த சதசூத்திரிக்கு அதான் பிராபல்யம். அதுலயும் இந்த சதசூத்திரியில நாலு சூத்திரம் இருக்கு, ரெண்டு ரெண்டு சூத்திரமா பிரிச்சுக்கோங்க. அதாவது இது வந்து பேட்டிக்கைன்னு பெட்டி, என்ன பெட்டின்னாக்க ரெண்டு அதிகாரம் ஒரு பெட்டி பேட்டிக்க சங்கரி, இன்னொரு ரெண்டு அதிகாரம் பேட்டிக்க அது பின்னாடி சொல்ல போறாரு. பாருங்கோ சித்த போதே பலம் சியாத் பிரம்மண்யேவம் நமானானி உபநிஷத இதி சம்பிதே தத் விசாரே சாஸ்திர ஆரம்பம் சதுசூத்ரிய கடயத் உதிதைஹி ஞாயபேதை சதுர்பிஹி. இது ஸ்லோகம். சித்தே விற்பத்தி ஆத்யா நபவதி. சித்தே சித்தமான வஸ்து, சித்தமான வஸ்துன்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க காரியகரமா இல்லை. காரியகரமா இல்லைன்னு என்ன அர்த்தம்? ஒரு செயல்பாடு இல்லை, பிரம்மந்தது அப்படியே நிற்கிறது, ஒரு இருக்கிற வஸ்து. யாகம்னா அப்படி இல்லை, யாகம்ன்றது செயல்முறையில வரும். அடுத்தால் ஆரம்பிச்சாங்க அதுல சாயங்காலம் போக்கு யாகம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த செயல்முறையை பார்த்தாதான் ஞானம்ன்றது வரும். அதனால ஆத்யா விற்பத்தி, முதல் விற்பத்திங்கிறது காரணத்தினால காரியத்தினால வருமே தவிர்த்து வெறும் சித்த வஸ்துனால வரையே வராது. காரியே உற்பத்தி ஆத்யா நபவதி. காரியம் வந்து சித்தே, சித்தே உற்பத்தி வந்து ஆத்யா நபவதி. சித்தமான வஸ்துவ உற்பத்தி வராது, ஏன்னா பிரம்மம் தான் சித்த பதார்த்தம். பிரம்மம் சித்த பதார்த்தமா இருக்கவே அதனால வந்து நமக்கு உற்பத்தி ஞானமே உண்டாகாது. முதல் உற்பத்தி சித்தமான வஸ்துவோட வராது. அதனால அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன்? லோகத்தில் அப்ப சொன்னோம் இல்லையோ, இந்த ஒரு காமானைய காம்பதான பசுமாட்டை ஓட்டிண்டுவ, பசுமாட்டை கட்டிடு அப்படின்னு ஒரு காரிய முறை செயல்முறையில சொல்லச்சே தான் ஞானம் வரும், இல்லைன்னே வரவே வராது. அதனால சித்தே உற்பத்தி ராத்யா நபவதி நசதீஹி லக்ஷணாத்து யுத்ததே அப்படின்னு அப்படின் பிரம்மணி. இந்த பிரம்மத்துல லட்சணம்ன்றதே வராது. யுஜ்யத்னா யுஜ்யதே, சேரவே சேராது. லட்சணமே லட்சணத்தினால புத்தியானது இதுல சேராதுன்னு அர்த்தம். ஏன் சேராது அப்படின்னா லட்சணம் எப்படி சொல்லுவோம்? முதல்ல ஒரு வஸ்து தெரிஞ்சிருக்கணும், விசேஷணங்கள்லாம் தெரியணும். விசேஷணங்கள்லாம் தெரிஞ்சதுன்னாக்க அப்பதான், இதோ பிரதிஷ்ட சந்திரஹா அப்படின்னு சொன்னோம். சந்திரனானவன் இப்போ அதிகமா பிரகாசத்தை உடையது. இப்ப பிரகாசம்ன்றது நமக்கு தெரியும், சந்திரன்றது தெரியாது. இப்ப சந்திரன்ல ரொம்ப பிரதிஷ்டம் ஆஹ்லாதகரமான இது இருக்கு, பிரகாசம் இருக்கு. ஆஹ்லாதகரம் என்ன அர்த்தம்? நமக்கு மனசுல இனிமையை உண்டாக்கக்கூடிய, சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய, ஆகர்ஷிக்கக்கூடிய பிரகாசம் இருக்கு. சூரியன் நம்மள தப்பி தாபம் உண்டாக்கும் சூரியன்ல. அதே சந்திரன் எப்படி இருக்கும்? ஆஹ்லாதகரத்து மனச உற்சாகப்படுத்துறது, ஆனந்தப்படுத்துறது, ஆகர்ஷிக்கிறது, சந்தோஷப்படுத்துறதுன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இந்த சந்திரனுக்கு அந்த விசேஷணம் பிரகஷ்ட சந்திரஹா அப்படின்னு அந்த மாதிரி லோகத்துல சொல்ல முடியும். பிரம்மத்துக்கு எப்படி சொல்லுவேன்? இல்லை இல்லை, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்றோம். சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம்லாம் இருக்கு. அதே மாதிரி ஏதோ உபாயமானி பூதானி ஜாயந்தே ஏனது அத்தானி ஜீவந்தி எப்பயும் ஜபிசம் விசந்தி அப்படின்றோம். எதுல இருந்து இந்த பிரபஞ்சம் எல்லாம் உண்டாச்சோ, எதுல எதனால ரஷிக்கப்படுறதோ, எதுல லயிக்கிறதோ, பிரளயத்தை அடையிறதோ, அதுதான் பிரம்மம். சரி அப்படி சொன்னாக்க இது எப்ப பண்றது? ஒரே சமயத்துல பண்றதா, வேற வேற காலத்துல பண்றதா? அதாவது சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் ஒரே காலத்திலயா, அல்லது அப்புறம் அப்புறம் ஒவ்வொரு காலத்திலயுமா, அல்லது மூணு ஒரே ஒரே லட்சணமா, வெவ்வேறு லட்சணமா? அது இல்லாத சிருஷ்டி காரணம் ஒண்ணு, லய காரணம் ஒன்றும், லட்சா ஸ்திதி காரணம் ஒன்றுன்னு சொல்றியா? எத்தனை கேள்வி வருது இதுல. இன்னொன்னு விரோதமான அம்சங்கள்லாம் லோகத்துல இருக்கு. விரோதமான அம்சங்கள்லாம் லோகத்துல இருந்ததுனாக்கா
அந்த விசேஷணத்துல எப்படி அர்த்தம் வரும்? அது வராது. அதுக்கு நிறைய சொல்றான், கண்டவ மண்ட பூர்ண சிங்கோ கௌஹுன்னா, இப்போ சியாமா கௌஹு அப்படின்னா இந்த பசுமாடு கருப்பா இருக்கு, அல்லது ரத்தா கௌஹு அப்படின்னா அப்ப புரியுது. ஆனால் கண்டகா முண்டகா பூர்ண சிங்கோ கௌஹுன்னா உடஞ்ச கொம்பு, கொம்பே இல்லாதது, கொம்போட கூடினது பசுமாடுன்னு சொன்னா ஒரே பசுமாட்டுக்கு மூணும் அன்வைக்குமா? அது அன்வைக்காது. அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுங்க? அதனால பிரம்மான்றது லட்சணத்தினால தெரிஞ்சுக்க முடியாது, லோகத்துல தெரிஞ்சுக்கிறது வேற, அலௌகிகமான பிரம்மத்துல லட்சணமே தெரிஞ்சுக்க முடியாது. அதனால நபவதி நக்க தீஹி லட்சணாத்து யுத்ததே அஸ்மி. தீஹி புத்தியானது புத்தியே உண்டாகாது. எதுல? பிரம்மத்துல லட்சணத்தினால பிரம்மத்துல இது உண்டாக புத்தி உண்டாகாது, ஞானம் உண்டாகாது. இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது, கிம் சாஸ்திரேன அந்யசித்தே, அந்யசித்தே அந்நேன சித்தே, அதாவது அனுமான பிரமாணத்தினாலே தெரிஞ்சுடுத்து. லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு காரியம்னாக்கா அதுக்கு ஒரு கர்த்தா இருக்கான். இந்த பிரபஞ்சமும் ஒரு காரியம், பிரபஞ்சமும் ஒரு காரியம்ன்றதுனால அந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு கர்த்தா நிச்சயம் இருக்கணும். அவன் ஈஸ்வரன் தான், அந்த ஈஸ்வரன் வந்து கர்த்தாவா இருப்பான் அப்படின்னு அவங்க சொல்றோம். அதனால ஈஸ்வரன் தான் கர்த்தா அப்படின்னு அனுமானம் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவ? அதுக்கு என்ன பதில் சொல்லுவ? அதனால அனுமானத்தினாலேயே தெரிஞ்சிருக்குமே சாஸ்திரம் வேண்டாமே. அதாவது அப்ராப்தேக்கு சாஸ்திரம் அர்த்தப்பட்டேன்னு ஞானம், அப்ராப்தே இதுவரையும் தெரியாத விஷயத்த சொன்னாதான் சாஸ்திரத்துக்கே பிரயோஜனம். சாஸ்திரம் சொல்றது நம்ம தெரிஞ்சதையே சாஸ்திரம் சொல்றதுன்னாக்கா அப்ப நம்மளால அந்த சாஸ்திரத்துக்கு என்ன பிரயோஜனம்? தெரிஞ்சிருக்கே நமக்கு தான் அனுமானத்தினால ஈஸ்வரன் தான் கர்த்தான்னு, அதனால இது தேவையே இல்லையே. அதனால கிம் சாஸ்திரேன அந்யசித்தே, அந்யசித்தே கிம் சாஸ்திரேன அந்யசித்தே, பிரமாண அனுமானத்தினால தெரிஞ்ச விஷயத்துல சாஸ்திரம் இருக்கு, சாஸ்திரமே வேண்டாமே. அதே மாதிரி கடைசி அதிகாரத்துக்கு நச்சு நிசமை தொகு, நிசமை தானே கேட்கிறவன், கேட்கிறவனுக்கு சித்தபோதே பலம் சியா, சித்தபோதே சித்தமான பிரம்ம வஸ்துல அதை கேட்டானாக்கா அவனுக்கு பலன் என்ன இருக்கு? ஒரு யாகத்தை பண்றோம்னு சொன்னாக்கா அதுக்கு சொர்க்கம் பலன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையே. அது மாதிரி சித்தமான வஸ்துல பலனே கிடையாது லோகத்துல. ஒரு காரியம் பண்ணாதான் அதுக்கு பலன். முன்னாடியே சொன்னோம் வந்து லீலா அப்படின்னு அனாயாச வியாபாரம், ஸ்வயம் பிரயோஜன வியாபாரம். ஸ்வயம் பிரயோஜன வியாபாரம்னு என்ன அர்த்தம்? நம்ம காரியம் பண்ணினோம்னாக்கா அந்த காரியமே நமக்கு சுகமா இருக்கும். வியாபாரம் விளையாட்டுல விளையாடுறதும் சந்தோஷம், அதனால ஜெயிக்கிறதும் சந்தோஷம் பலன். ஆனா லோகத்துல எந்த வியாபாரம் பண்றோமோ, எந்த காரியம் பண்றோமோ, அந்த காரியத்தினால பலன் இருக்கு இல்லையா? ஒரு காரியத்தை பண்ணாதான் அதுக்கு பலன் வேணும். அதுதான் நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும், அதுதான் புருஷார்த்தம். இப்போ இது காரியம் இல்லாத ஒரு சித்தமான வஸ்து பிரம்மம், அதுல போய் என்ன கேள்வி வரும்? என்ன புருஷார்த்தம் ஒன்றும் கிடைக்காது. அதனால புருஷார்த்தமே இல்லை இதுல. இப்படி பிரம்மணி ஏவம் ந மானானி, இந்த பிரம்மத்துல உபநிடத்துக்கெல்லாம் பிரமாணங்கள் இல்லை, உபநிடதங்கள்லாம் பிரமாணமே கிடையாது. அதனால இந்த சாஸ்திரமே ஆரம்பிக்க வேண்டாம். இது ஸ்தம்பிதே தத்விசாரே, தத்விசாரே பிரம்ம விசாரமானது ஸ்தம்பிதமானது. ஸ்தம்பிதம்னாக்க தடுக்கப்பட்டிருக்கு, நிறுத்தப்பட்டிருக்கு, அதனால் ஆட்சேபிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த சாஸ்திரமானது ஆரம்பிக்க வேண்டாம். அதனால நாலு சூத்திரங்களால சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டாம்னு ஆட்சேபம் பண்றான். அதுக்கு சமாதானம், சாஸ்திரம்பமே இந்த நாலு சூத்திரத்தினால ஸ்தாபிக்கப்படுறது அப்படின்னு சொல்றது. இப்போ பிரம்மன் ஏவம் நமானி உபநிடதா, உபநிடதா இந்த உபநிடத்துக்கெல்லாம் பிரம்மத்தில் பிரம்மத்தை சொல்றதுல பிரமாணமே கிடையாது. இது ஸ்தம்பிதே தத்விசாரி, இந்த விசாரமான ஸ்தம்பனம் ஸ்தம்பிதம் ஸ்தம்பிச்சுடுச்சு அப்படின்னு வரைச்ச சுவாமி நினைக்கிறார். சாஸ்திரம்பம் சதுசூத்திரி அகடயது, இந்த நாலு சூத்திரங்களோட கூடிய இந்த அதிகரணங்கள் இருக்கேனாலும் அது அகடயது பண்ணி வச்சு என்னத்த? சாஸ்திரம்பத்தை.
ஸ்தாபிச்சிருக்கு. எப்படின்னாக்க நியாய பேதை, உச்சிதைகி நியாய பேதை, ஒவ்வொரு கேள்விக்கும் ஏத்த மாதிரி நியாயத்தை சொல்லி யுக்திகளை சொல்லி பிரமாணத்தை காமிச்சு சதுர்பிகி நியாயி யுக்தி பேதை நியாய பேதை நாலு நியாயங்கள். அந்த நியாயங்களால இந்த முதல் அதிகரணம் ஜிஜ்ஞாசாதிகரணம், இரண்டாவது அதிகரணம் ஜென்மாதிகரணம், மூணாவது அதிகரணம் சாஸ்திர யோனித்வாதிகரணம், நாலாவது அதிகரணம் என்னது சமன்மையாதிகரணம். இந்த அதிகரணங்கள்னால சரி இப்ப சமாதானம் சொல்லு, சித்தத்தியே இல்லைன்னு சொன்னவன் அங்குதான். ஏன்னாக்க லோகத்துல சித்தமான வசதியோட தான் உற்பத்தி வரும், இதுல வரவே வராது. இதுல வராதுன்னாக்க இந்த சித்தமான வசதியில் வராது, காரியத்துல தானே வரும்னு நாங்க சொன்னோம். நீ சித்த வசதியில உற்பத்தி எப்படி வரும்னு சொல்ற அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு சமாதானம் தவிர்க்கிற. என்னைக்குமே ஒரு குழந்தை பிறந்துடுறது, குழந்தை பிறந்த உடனே அது அழகுது, ஏற்கனவே சொல்றேன், குழந்தை பிறந்த உடனே அழகுது. உடனே அந்த குழந்தைக்கு தாயார் என்ன பண்ற, ஒரு தன்னுடைய சன்னிபானத்தை தர, குழந்தைக்கு பால் கொடுக்குற, அந்த குழந்தை சாப்பிடுறது. இப்போ குழந்தை சாப்பிட்டுட்டு அது அழுகிய நிறுத்திடுது. இப்ப அதுக்கு எப்படி தெரிஞ்சது எனக்கு பசி எடுத்துட்டு நான் அழணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த அழச்சை இவ வந்து பால் கொடுத்துடுறா தாயார், பாலை சாப்பிட்ட உடனே அந்த குழந்தை அழுகிய நிறுத்திட்டு சுகமா தூங்கிடுது. திருப்பி பசி எடுத்துட்டு எழுந்துடுது, எழுந்து திருப்பி அழகுது, திருப்பி ஸ்ரீரன் பாலை கொடுக்குறா, திருப்பி தூங்கிடுது. யார் சொல்லிக் கொடுத்தா அந்த குழந்தைக்கு? இது வந்து சுவாமி தேசிய என்ன சாய்க்கிற, இது அனாதியான சஸ்காரம். ஒரு ஜென்ம வாசனை இருக்கு குழந்தைகளுக்கு, நமக்கெல்லாம் இருக்கு. இருக்கவே தான் குழந்தை பிறந்த உடனே என்ன பண்றது, அழறது, காலை கை கால ஆட்டுறது. இதுதான் இதெல்லாம் இந்த மாதிரி ஆற்ற அந்த உணர்ச்சி எல்லாம் எப்படி வந்தது, எப்படி அழுது, எப்படி பால் சாட்டவுன்னு அழுகி நிறுத்துச்சு, பால் சாட்டவுடனே எப்படி தூங்கிடுச்சு சுகமா. ஒரு தாயார் அழுத்தா அது அழகுது, உடம்பு முடியல, வெறுமையும் இருக்கு, தாயார் அணைச்சிக்கிறா குழந்தைய. அணைச்சின்ற உடனே அந்த குழந்தைக்கு தெரியுது எங்க அம்மா என்ன நினைச்சுக்கிறா. அது எப்படி தெரிஞ்சது அந்த குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு எப்படி தெரியும்? அணைச்சின்ற உடனே அதுக்கு சிதமா இருக்கு, எங்க தாயாருடைய இதமான அரவணைப்பிற்கு அது எனக்கு சுகமா இருக்குன்னு அது தெரிஞ்சிடுறது. தெரிஞ்சணும்னா அது லைக்கிறது சுகமா, அழல எதுவும் பண்ணல. இப்ப இதுக்கு என்ன சமாதானம் சொல்லுங்க? இப்ப இது வந்து காரியத்தினால உண்டாச்சா, செயல்முறையினாலும் இது வரலை, செயல்முறையினாலும் வரவே இல்லை. என்ன எதனால் வந்தது? ஒரு சம்ஸ்காரம், ஒரு வாசனை, ஜென்மாந்தர வாசனை. அந்த வாசனை இல்லைன்னு இது வரவே வராது. அதே மாதிரி இந்த குழந்தை பிறக்கிறது, கொஞ்சம் வளர்றது, வளர்ந்த உடனே அம்மா என்ன பண்றா அந்த குழந்தைகிட்ட காமிச்சு கொடுக்க, இவர் உங்க அப்பா, உங்க தாத்தா, பாட்டி, இப்படி ஒரு வஸ்துவை காமிச்சு கொடுக்கிறார். இவோ காமிச்சு கொடுக்கிறார், இவோ காமிச்சு கொடுக்கறதுனால அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகுதுன்னா மனசுல சஸ்காரம் வருது. அவ நாலு வாட்டி அப்பா அப்பான்னு சொன்னாக்கா இதுக்கு அப்பா அப்பான்னு தெரியுது, அப்பா அப்பா அப்பான்னு இருக்கு, வாய் வரைச்சு பேச வரைச்சு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளையும் அம்மா சொல்லி கொடுக்குறா. இந்த தாயாரும் தகப்பனா இருக்கணும், அப்பா அம்மா தாத்தா பாட்டி வாய் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த குழந்தைக்கு அபியாசம் பண்ணி வைக்க, பண்ணி வைக்கச்சு புயோ புயோ தரிசனம் திரும்ப திரும்ப வருது. அம்மா அப்பா தாத்தா பாட்டி அண்ணா தங்க தம்பி அக்கா இப்படி ஒவ்வொரு சஸ்காரம் சேர சேர இந்த பேரு பேரு பேசி 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 சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்ற சமயத்துல இந்த சஸ்காரமானது வருது. இந்த சஸ்காரம் வர்றதுனால இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுடுறது. நம்ம பண்ற காரியங்களையும் பார்த்து நாங்க வந்து காரியத்துல தான் உற்பத்தின்னு சொன்னீங்க, அதை ஒன்று தான் யோசிக்கிறோம். ஆனா இதுவே இருக்கே லோகத்துல பார்க்கிறோம், ஒரு அம்மா எப்படி குழந்தைய வளர்க்கிறாள், அப்பா அம்மா எப்படி வளர்க்கிறான், தாத்தா பாட்டிகள் எப்படி வளர்க்கிறா, இப்படிலாம் வளர்ந்து 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 இந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு ஞானம் வருது. நீங்க வந்து இத்தனோட குழந்தைக்கு அப்படி எப்படி தெரிஞ்சது? அப்படி ஒரு பசின்னாக்கா அழுது, அதை வந்து அழுது சாதிச்சுடுது காரியத்தை, பால் கொடுத்தாக்கா சாப்பிட்டு தெரிஞ்சுடுது குழந்தை, எப்படி தெரிஞ்சது குழந்தைக்கு? இதுதான் இதுதான் அனாதி சம்ஸ்காரம், அனாதி ஜென்ம வாசனா சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரத்தினால குழந்தைக்கு தெரிகிறது. அத மாதிரி வளர்த்து விடுறா. இதற்கான வேற ஒரு உதாரணம் சொல்றேன் சுவாமி, என்னன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பசுமாடு இருக்கு, அந்த பகுதி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். பாம்பேயில ஆண்டவன் வந்து பாம்பேக்கு இருந்துருவது இருந்தார் விஷ்ணுகிருஷ்ணன் பெரிய ஆண்டவன். அப்போ இருந்துருக்க ஒரு பசு கண்ணுக்குட்டி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அந்த பசு கண்ணுக்குட்டி அவருக்கு அவர் உட்காந்துருப்பார், அவர்கிட்ட வந்து நின்றுருக்கோம். அதுக்குள்ளே
அவர் அங்க பெருமாள் தீர்த்தம் கொடுக்கலன்னு இவரை போய் இடிக்கும். ஆண்டவன் எழுந்துடுற வந்து ஏய் எழுந்துடுறி அப்படின்றார். அந்த பசு கன்னிக்குட்டி எழுந்துடுறி அப்படின்றார். அந்த குரலை கட்டணும் எழுந்து ஓடி வருது. எப்படி பழகிட்டு குழந்தை குழந்தை பழகிறது நமக்கு அதுக்காக பிடிச்சி இருக்கு. இது வந்து அது இது ஆறு அறிவு, இது ஐந்தறிவு, ஐந்தறிவோட கூடின ஒரு பசுமாடு. அதை உதாரணத்துக்கு காமிக்கிறார். ஏன்னா ஒரு யானை இருக்கு, மதம் பிடிச்ச யானையையும் மொத்தம் பழக்கிறதாம். நம்ம சர்க்கஸ் எல்லாம் பார்க்கிறோம், சிம்மம் புலி அதெல்லாம் பழக்கிறானா இல்லையா? நம்ம சொல்றதா அதெல்லாம் செய்யறது அது மிருகங்களை நம்ம சொல்றத கேட்டு செய்யறது இல்லையா? ரக்ஷை ராதோரணாத்யி அப்படின்னு விஜயாசாகரத்துல எட்டு ஸ்லோகத்தில் சுவாமிக்கு சுவாமி சாதிக்க போறாரு பேசுவேன். இதெல்லாம் சங்கரமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எத்தனை பழக்கம், இத்தனை பழக்கங்கள்லாம் கொண்டு வந்து அதன் பிறகு இது பண்றான். அதே மாதிரியாக ஒருத்த என்ன பண்றான், அவன் நேரம் வரான். ஆ வந்து எப்பா உனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னான். உனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றான். இவனுக்கு தெரியாது, அர்த்தம் தெரியாது, குழந்தை பிறந்திருக்குன்னு தான் சொல்றான். உடனே அவனுக்கு ரொம்ப ஆனந்தம் வருது. அவனுக்கு ஆனந்தம் வருது. உடனே அதுக்கேத்த மாதிரி ஏதோ பண்றான். அவன் இவன் முதல்ல தெரிஞ்சு சொல்றான், இவனுக்கு ஏதோ ஒரு சந்தோஷமான காரியம் இருக்கு, சந்தோஷமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதனால இவன் திருப்தி படுறான். அர்த்தம் பண்ணிடுறானா இல்லையா? புத்திரஸ்தே ஜாதகா சொன்னான். ஆனா நிர்ணயம் இருக்காது. இவனுக்கு அந்த அர்த்தம் தெரியாதா கூட பிள்ளை பிறந்தா இருந்திருக்கலாம், பணம் வந்திருக்குன்னு சொல்லலாம், இல்ல உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டேன்னு சொல்லலாம், இல்ல ஆம்பியா ஊர்ல இருந்து வந்துட்டா அப்படின்னு சொல்லலாம், இல்ல மாமா ஏதோ ஒண்ணு வருது, ஏதோ ஒரு நல்ல சந்தோஷமான சந்தோஷமான ஒரு இதை சொன்னாக்கா அவனுக்கு வருது இல்லையா? இந்த மாதிரி நீங்க வந்து காரியத்துலதான் ஞானம் வரும்னு சொன்னீங்க. நீங்க நாங்க அப்படி சொல்லல, காரியத்திலையும் வரும், சித்தத்திலையும் வரும், எல்லாம் உண்டு. அதனால பிரம்மம் சித்தமா இருந்தா கூட இந்த சாஸ்திரமானது நமக்கு புரிய முடியாது. ஹலோ சாமி, கேக்குறது அடியேன், தொடரலாம் அடியேன். ஆ சொல்லாமா, கால வருதா அடியேன்? அடியேன் புரியும். ஆ சரி, இப்போ இந்த சாஸ்திரமானது நமக்கு எல்லாத்தையும் புரிய முடியா சொல்றதே, நமக்கு ஏற்கனவே ஞானம் வந்துருச்சு. எப்படி ஞானம் வந்தது? தாயார் சிக்ஷித்து விடுறா குழந்தைக்கு, தகப்பனார் சிக்ஷித்து விடுற. எப்படி? சில சப்தங்கள்லாம் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து வர. இந்த பிரசங்காத ஒரு விஷயம், ஏதாவது ஆச்சாரியான்றது ஆறு பேர் ஆச்சாரியாலாம் சொல்ற. ஞானத்தை கொடுக்குற ஆச்சாரியர், ஞானத்தை கொடுக்குறவர் அப்பா அம்மா, அதுக்கப்புறம் மாமா, மாமனார், புரோஹிதர், ஆறு பேர் ஆச்சாரியா சொல்றா. இது பிரசங்காத்து தான் சொல்றேன். அந்த தாயாருக்கு வைபவம் கொடுக்கணும், தாயார் தோப்பலா இருக்குன்றதுக்கோசரம். இதுல வந்து வாத்தியார்ன்றவர் கல்யாண கார்த்திக்கு வந்து கல்யாணம் பண்ணி போயிடுவார். அவரை வந்து நம்ம சேவிக்கணும். ஏன் அப்படின்னாக்கா வந்த அத்தனையும் சுருட்டின் போட்டார் வாத்தியார், வெய்யக்கூடாது அவரை. ஏன்னா அவர் பாவம் சமப்பட்டு நமக்கு தண்ணி விஷயத்து போயிருக்கார். அவர் கணக்கு அந்த மந்திரம் சொல்லேன்னு வச்சுக்கோங்க, அந்த கல்யாணமோ கார்த்திகையோ வேற ஏதோ காரியங்களோ நடக்குமா? அவரை துஷிக்க கூடாது. அவளுக்கு ஜீவனம் நமக்கு பண்ணி வைக்கிறதுனாலதான், அவ எவ்வளவு கொடுத்தாலும் போறாதுதான் அவளுக்கு. ஏன்னா அவள் நமக்கு அவ்வளவு அனுகிரகம் பண்றான். நான் வாத்தியார் பட்சம் தான், ஏன்னா நான் வாத்தியார் இல்லை, ஆனா எங்காத்துக்கு வாத்தியார் வேற இருந்தோம். அதனால நான் வந்து அவளுக்கு சேவிக்கணும். வைதிகாலுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நமக்கு அதுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது போறாதுதான் நம்ம மனசுக்கு. அவா போரும் போறோம்னு சொல்றது வேற, நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் அது நமக்கு எத்தின் தான் ஏற்கனவே சொல்லிருக்கோம். அதனால வாத்தியாரை வந்து என்னைக்கும் தோஷிக்க கூடாது. அவர் ஒரு ஆச்சாரியர், புரோஹிதா, இஷ்வா குணாம் புரோஹிதா வசிஷ்டர். வசிஷ்டர் என்ன பண்றது? அப்படியே சிறமே கொண்டு பண்ணுவார் ராமன். எல்லாரும் அப்படி பண்ணணும் ஆட்டம். அதே மாதிரி வந்து மாமனார், மாமனார்ன்ற என்னன்னாக்க பொண்ணை கொடுத்துருக்கார். ஒரு பொண்ணை கொடுத்ததுனால அந்த ஸ்திரீ ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லிருக்கேன் நானு, கல்யாணம் ஆகிட்டு கன்னியாகாரம் பண்ற அவன் பிள்ளை பெற்றவர் என்ன பண்ணுவார்? கம்பீரமா அங்க உட்காந்துருப்பார். ஆனா பொண்ணு என் வழியில உட்காந்துருக்கா, நான் சங்கல்பம் பண்றேன், எப்படி பண்றேன் தெரியுமா? தசானாம் பூர்வேஷாம் தசானாம் அவரானாம் மமச்ச, 21 தலைமுறை நான் 10 குழந்தை, சின்ன குழந்தை, அதை கன்னிகாதாரண பண்றதுனால என்னுடைய 21 தலைமுறையோட கடையை திறக்கும். நான் வளர்த்த குழந்தை அப்படிப்பட்ட கன்னிகாதாரண பண்றேன், அந்த குழந்தை வந்து இவாத்துக்கு வருது. வந்ததுனாக்கா ஆரியேஷு தாசி, வேலை வேலைகள்லாம் பண்றதுல ஒரு வேலைக்காரி ஏற்பாடு அப்படி இருக்கான் குழந்தை. கரணேஷும் மந்திரி, என்னென்ன இதெல்லாம் பண்றவன காரியங்கள்லாம், அதனால ஒரு மந்திரி மாதிரி ஆலோசனை கொடுக்கறதான். அது ரூபேச்ச லக்ஷ்மி, அவன்
அந்த மங்களகரமான முகத்தை பார்த்தாலே போறோம், எங்கேயாச்சும் லட்சுமி வந்திருக்கான்னு நம்ம சொல்லுவோம். இங்க ஆந்திராவிலாம் கேட்பா, என் பொண்ணு பிறந்ததுன்னு சொல்றேன், அவ சொல்ற லட்சுமி பிறந்துட்டாளான்னு கேட்கிறாள். நான் பெத்த குழந்தை எனக்கு லட்சுமியா இருக்கணும், எவ்வளவு விசேஷம் அது. அதனால வந்து அவன் வந்து கேட்பா, லட்சுமி பிறந்துட்டாளான்னுட்டு. ரூபேசே லட்சுமி, வழக்கேற்ற வந்துட்டாள், யாருக்கு செய்ய மாட்டு பொண்ணு. ரூபேசே லட்சுமி சமையா தரித்திரி, பொறுமையில பூமாதேவி மாதிரி இருக்காளாம். வந்து என்ன வெத்தாலும் புத்தின்னு இருக்கணும். யார் அது எங்காவது அந்த வெத்தலை பா குடிச்சே பாட்டு பாடுவா, அடித்தாலும் வைதாலும் யாரிடமும் சொல்லாதே. ஏன்னா புருஷன் யார் அடிப்பான், யாரை கொஞ்சுவான், தம் பொண்டாட்டி தான் கொஞ்சுவான், தம் பொண்டாட்டி தான் கொஞ்சிக்க முடியும். ஏன்னா சுவாதீனம் என்ன, அது நாங்க வச்சாலும் திருப்பி சுலசுல வரது போகிறது எங்களுக்கும். அதனால இது பரஸ்பரம். அதனால க்ஷமையா தரித்திரி ஸ்னேகேது மாதா, ஆசை எப்படி ஸ்னேகத்தை காமிக்கிட்ட தாயார் மாதிரி இருக்கணும். சைனேத்து வேசியா, அடுத்த சமயத்துல ஒரு வேசி எப்படி வெக்கத்தை விட்டுட்டு அவனுக்கு சந்தோஷம்தான் முக்கியம் இருப்பாளோ, அந்த மாதிரி இருக்கணும் பர்த்தா கிட்ட. ஷட் தர்ம யுத்தா குல தர்ம பத்னி, அந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ணை எனக்கு கொடுக்கிறார் எங்க மாமனார். அப்படி கொடுத்துட்டு உங்க அப்பா என்னடி பண்ணான்னு கேட்கக்கூடாது, அவரை நம்ம சேவிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா மாமனார்ன்றவர் ஆச்சாரிய ஸ்தானம் அது. அதே மாதிரி மாசுலர் அம்மான், அவர் வந்து அம்மா அவரை கூட பிறந்து வருவார், அதனால அவர் நம்ம சேவிச்சுட்டே இருக்கணும். மூணு ஆச்சாரியார், இந்த மூணு ஆச்சாரியாலும் தானா விலகிடுவா. ஏன் அப்படின்னாக்கா, ஏதோ கல்யாண கார்த்திக்கு வந்த பொண்ணை கொடுத்த விசேஷம், அம்மாவை கூட பிறந்தது, அதனால அப்புறம் மூணு பேர் இருக்கா, அப்பா அம்மா அத மாதிரி ஆச்சாரியர், ஞானத்தை கொடுத்த ஆச்சாரியர். இந்த மூணுல அப்பா விலகிடுவார். ஏன் அப்படின்னாக்கா, அவ வந்து வியாசர் குழந்தை பிறந்துருச்சு, பிறந்த உடனே இது என்ன பண்ணுது அழகா வளர ஆரம்பிச்சிருச்சு. ரிஷியோட பத்திரிகை பராசரோடைய பிள்ளையோ கவனம் நல்லா வளர்ந்துருக்கு, வளர்ந்தா தேஜஸ்வியா இருக்குது. அப்போ சத்தியவதி அவருடைய தாயார், அவ மத்ய கந்திக்கு தானே, மத்யகந்தி அவளுக்கு சந்தோஷம் தாரல, என் பிள்ளை எப்படி வளர்ந்துட்டான், அவ்வளவு தேஜஸ்வா வந்து கட்டிக்க போறா. அந்த சமயத்துக்கு இந்த குழந்தை என்ன பண்ணு தெரியுமா, வியாசர் மேலப்படாத அப்படின்னு. ஏன்னா நீ மீனவ பெண், மீனவ பெண்ணா நீ மேலப்படாத அப்படின்னு அவளுக்கு கல்வியாகவும் பிடிச்சு. அப்புறம் பராசரன் சொல்றார், இது பாரு தாயார், தாயார் எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி அவன் செதுக்க வேண்டிய ஒரு ரூபம் ஏன் தெரியுமா, தாரணாத்து துக்க சகநாத்து தயோர் மாதா கரிய செய். தாரணாத்து என்ன பாரு, உன்னை வந்து 10 மாசம் சுமந்தாகும், சுமக்கிறாளே எத்தனை துக்கம் அனுபவித்தா தெரியுமா, அப்போ ஆரம்பத்தில் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து உன்னை பெற்றுக்கிற பதிலாக எப்படி, சரி பெற்றுதான் முடிஞ்சவன சுகம் வந்துருச்சா, உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தாளே, உனக்கு எத்தனை துக்க தகனாது, உன்னால வர துக்கங்கள்லாம் ஒரு குழந்தைக்கு உடம்பு நிச்சயப்படி ஒரே மாதிரி இருக்காது, குழந்தைக்கு இன்னைக்கு சிரிக்கும், ரொம்ப சிரிச்சாலும் ரொம்ப சிரிக்கிறதே என்னவோ, ரொம்ப அழுதாலும் ரொம்ப அழுது என்னவோ, ரொம்ப அழல என்னாலும் ஏன் அழவே இல்லை என்னவோ, எல்லாமே நமக்கு பயத்தை கொடுக்கும், பார்த்து பார்த்து வளர்க்கணும், துக்க சகனாத்து எல்லாத்தையும் பொறுத்துன்னு வளர்க்குறா இல்லையா, அந்த தாயார் எவ்வளோ வசதி தெரியுமா, அதனால பிதாவை காட்டணும் தாயார் தான் வசதி, இப்படி சொல்லக்கூடாது நீ தொடாதேன்னு ஓ சரி அப்படிங்கிறார். பராசரம் சொன்ன உடனே சரி சஷ்டாங்கமா வியாசம் அரைச்சிக்கிறார் சத்தியவதி சந்தோஷமா, அதனால தாரணாத்து துக்க சகநாத்து ஐயோர் மாதா கரிய செய், அம்மா அப்பாவை காட்டிலும் அம்மா தான் வசதி, அதனால ஒரு அப்பா அம்மா ஆச்சாரியர் எல்லாருக்கிட்ட யாரை சேவிக்கிறதுன்னா. அப்போ இந்த 4 பேரும் போயிட்டா, இப்போ அப்பாவும் போயிட்டா, அப்பாவும் சொல்லிட்டார், இப்ப அம்மாவும் ஞானத்தை பொறுத்து ஆச்சாரியரும் இருக்கா, அந்த ஆச்சாரியர் தான் பிரதானம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாளாம். வந்து ஆச்சாரிய சிரேஷ்டோ குருணாம் சொல்றது கௌதமர், ஆச்சாரியர் தான் குருக்கள், இந்த 6 பேர் இருக்காளே அதுல ஞானத்தை கொடுத்த ஆச்சாரியர் தான் ஒத்தி சிரேஷ்டர் அப்படின்னு சொல்றார். ஆனால் இவர் சொல்றாரு கௌதமர், மாதா இத்தியேகே மாதா இத்தியேகே முந்தானத்தையே சொன்னது, ஏன்னாக்கா சாகசம் மகதான் இவர் தான் என்ன பண்ணார், அம்மா சொல்றதை கேட்டு அப்பாவை கங்கையில தள்ளி விட்டுட்டார், கட்டி அடிச்சுட்டார். ஏன் அப்படின்னாக்கா, அம்மாவை பிடிச்சா எங்க அம்மா சொல்லிட்டா நான் பண்ணிட்டு சொல்லிட்டேன், எங்க அம்மா என்ன சொல்லுவா தான் செய்வேன், எங்க தாயார் தான் வசதினுட்டார். அதனால அவர் செத்து போயிடல, அந்த ரிஷி நேரம் சமுத்திரராஜன் போயிட்டார், அங்க யாகம் நடந்ததுதான் அந்த யாகத்துல எல்லாம் பண்ணிட்டு இருந்தான், எதனா போகட்டும். அந்த மாதிரி மாதா இத்தியேகே மாதா இத்தியேகே, தாயார் தான் வசதின்னு என்னுடைய பட்சம், சில பேர் சொல்றாங்க என் பட்சம்,
ஏன் என் பட்சம் அப்படின்னாக்கா, இந்த ஆச்சாரியர் ஞானத்தை கொடுக்கிறாரு, அந்த ஞானத்தை அடையிறதுக்கு கூட இந்த தாயார் என்ன பண்றா தெரியுமா, அந்த குழந்தைக்கு பண்ட சொல்லி கொடுக்கறா, வினயத்தை சொல்லி கொடுக்கறா, சுத்தமா இருக்கணும்னு சொல்லி கொடுக்கறா, ஞானத்தை எது எது தேவையான அடிப்படையான ஞானம் வேணுமோ கொண்டவன்கள் அதை அத்தனையும் சொல்லி கொடுக்கிறா அந்த தாயார். அதெல்லாம் இருக்கவே தான் இந்த ஆச்சாரியரானவர் நமக்கு உபதேசம் பண்ண முடியுது. அதனால ஆச்சாரியரை காட்டிலும் வசதி தாயார், அம்மா இருக்குச்சு, அப்பா இருக்குச்சு, அதே மாதிரி இந்த மீதி ஆச்சாரியால் நாலு பேர் ஆறு பேர் இருக்குச்ச, தாயாரை முதல்ல சேவிச்சுடு, தாயாரை முதல்ல சேவிச்சுடுன்னுட்டு இந்த சாஸ்திரம் சொல்றது, கௌதமர் சொல்றார். அதனால இப்படி இந்த தாயார் தான் நம்மளை வளர்த்து விடுறா. இப்படி வளர்த்து விடுற சமயத்துல ஞானமே இல்லைன்னு சொல்ல முடியுமா, யுத்தத்தையே வரலன்னு சொல்ல முடியுமா? பிறந்த குழந்தைக்கு அவ அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்காளே தாயார்ந்தோ, அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவே காரியத்தினாலையும் ஞானம் வரும். அதே மாதிரி தாயாரும் தகப்பனாரும் ஆத்துல இருக்கிற பெரியவா இவாளெல்லாம் சொல்லி கொடுக்குறா இல்லையா, இதனாலையும் ஞானம் வரும். இத சொல்ற, அதனால முதல் அறிகிறனவா கேட்டாலே உற்பத்தியே வராது, அது தவறு. சித்தமான வஸ்துவில கூட உற்பத்தி வரும், ஞானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது லக்ஷணமே வராதுன்னா, ஏன் வராது? எல்லாம் வரும். அது லக்ஷணம், நீ வந்து எதையோ கல்பிச்சுன்னு போலாம். இங்க இருக்கு உபனிஷத் வாக்கியம் சொல்லிடுத்து, எதோ வாய்மான் போதான் ஜாயந்தே எனஜாத்தான் ஜீவந்தி எப்ரயம் அபிஷம் விசந்தி, எதிலிருந்து பிரம்மா இந்த பிரம்மத்திலிருந்து உண்டாச்சோ, எதிலிருந்து இந்த ஜெகத்தெல்லாம் உண்டாச்சோ, ரட்சிக்கப்படுறதோ லயத்தடைகிறதோ அது பிரம்மம். அது எது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி சதைய சுவாமி அது மக்கள் ஆசி ஏகமேவா திரியம் அதையும் சொல்றது. இப்படி நிறைய வாக்கியங்கள் பிரம்மத்தினுடைய ரூபத்தை எப்படி இருக்கும்னு சொல்றது நமக்கு தெரியாதுதான். தெரியாததை பிரம்மம் காமிச்சு கொடுக்க, வேதம் காமிச்சு கொடுக்கறது, வேதம் காமிச்சு கொடுத்துச்ச அப்படியே எடுத்துக்கணும். விரோதம் சொன்னாதான் விட்டுடணும், இங்க விரோதம் எதுவுமே இல்லை. அதனால வேதம் சொல்றது, அதனால அப்படியே எடுத்துட்டுதான் ஆகணும். லட்சணங்கள் வரும், விசேஷமா வரும், உபலட்சணமா வரும்லாம் பின்னாடி சொல்ல போற ரெண்டாவது விஜயத்துல, அப்ப பாத்துக்கலாம். மொத்தத்துல லட்சணம் வராதுன்னு அவன் சொன்னான், ஆனா இந்த வாக்கியங்கள்லாம் காமிச்சு கொடுக்கறது லட்சணம் வரும்னு சொல்லி கொடுக்கறது. ஆகவே அதுவும் சரி, அதனால லட்சணமும் வரும், லட்சணத்தினால பிரம்ம ஞானமும் வந்துடும் அப்படின்னு ரெண்டாவது சூத்திரத்தை அதுக்கு சார்த்தக்கியம் சாதிச்சார். இப்படி ஞானம் உண்டாகிறதுக்கு ரெண்டு சொன்னார், அதனால வரக்கூடிய பலன் சொல்லணும்னு பிரமாணம் என்ன, பலன் என்னன்ட்டு அதை சொல்ற. பிரமாணமே இல்லை அனுமானத்தினால், பிரமாணமே இல்லைன்னு சொன்னான், அனுமானத்தினால தெரிஞ்சிடும்னா பிரமாணம் வேதம் தான் சொல்லிட்டு, அனுமானத்தினால தெரிஞ்சிடும்னு அவன் சொன்னான். அதாவது லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள்னா அது ஒரு காரியங்களா இருக்கும், காரியம் ஆனதுன்னாக்க கர்த்தாவை உடைத்தா இருக்கும், கர்த்தாவை உடைத்தா இருந்ததுனாக்க அந்த கர்த்தா ஈஸ்வரன் தான், அந்த ஈஸ்வரன் தான் லோகத்துல இதுவா இருக்கான், இது அனுமானத்தினாலேயும் தெரியும்னு சொன்னான். அதே தவறு. ஏன் அப்படின்னாக்க ஒரு கர்த்தா தான் இருக்கும்னு என்ன நியமம்? ஒரு கடத்தை பண்றான், ஒருத்தன் கடத்தை பண்றவன் ஒரு கர்த்தா நாம நினைச்சுட்டு இருக்கோம், இந்த ஊர்ல பண்றவன் ஒரு கொஷவன், அடுத்த ஊர்ல பண்றவன் இன்னொரு கொஷவன், எத்தனை கொஷம் இருப்பான்? அதுவும் போட்டோம், ஒரே ஒரு வீட்டை கட்டுற, ஒரு வீடு கட்டுறது யார் வீடு கட்டினா, நான் கட்டினேன் அப்படின்றேன், நானா கட்டினேன், எத்தனை ஆளை கொண்டு கட்டினேன்? இப்போ பல பேர் சேர்ந்து பல காலத்துல கட்டப்பட்டுதான் இருக்கு, இப்போ அதுக்கு நீ என்ன பதில் சொல்வ? ஒரே அதே மாதிரி பல பேர் சேர்ந்து பண்றக்கலாம் இந்த பிரபஞ்சத்தை, அதுக்கு என்ன பதில் சொல்ல? நீ அனுமானம் சொன்னேன்னாக்க நான் பிரத்திய அனுமானம் சொல்லிடுவேன். பாஷகார அந்த அதிகாரத்துல நிறைய அனுமானங்கள் சொல்றேன், அதான் அப்ப பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு, நமக்கே புராணங்கள் எல்லாம் பாக்குறோம், விஸ்வாமித்திர கோவம் வந்து திருசங்க சொர்க்கத்தையே படைக்க ஆரம்பிச்சுட்டார், அன்னவேந்திரம் கலிஷ்யாமி லோகோவாசியா அனிந்திரக்காக, இன்னொரு இந்திரனையும் பிரச்சுடுவேன் அல்லது இந்திரன் இல்லாத லோகத்தையும் பிரச்சுடுவேன் அப்படிங்கிற அந்த மாதிரி எல்லாம் சிருஷ்டி பண்ண, பிரஜாபதிகள் எல்லாம் சிருஷ்டி பண்ணா, எத்தனையோ லோகங்களை பண்ணாலே இப்ப அதுக்கெல்லாம் நீ என்ன சமாதானம் சொல்லுவேன்? அப்ப பிரம்மன் தான் சொல்லவே முடியாது. இன்னொரு விஷயம் சொல்ல போற பின்னாடி, நீ வந்து என்ன ஒரு சித்தாந்தத்துல ஒரு ஈஸ்வரனை கல்பிச்சு அந்த ஈஸ்வரனுக்கு ஜெகத்காரணம் அப்படின்னு நீ கல்பிக்கணும், எங்களுக்கு அப்படி இல்லை, இருக்கிற நம்ம ஜீவன்லாம் இருக்குமே, இந்த ஜீவன்லயே இவன் தான் வந்து ஈஸ்வரனை, இவனே ஜெகத்கர்த்தாவா இருக்கட்டும், காரணத்துவத்தை உண்டு சொன்னா போறோம், காரணத்துவத்தை உண்டு சொன்னா போறோம், காரணத்துவத்தை கல்பிச்சா போறோம். ஏற்கனவே நம்ம இருக்க முடியோ, நம்மளே ஒருத்தன் ஒருத்தன் தான் கர்த்தான்னு சொல்லிட்டு போயிடலாமே, அதுவே போருமே, அதை விட்டுட்டு
எதுக்கோசரம் இன்னொரு ஈஸ்வரனை ஒருத்தரை கற்பிக்கணும், கற்பிச்சு அந்த பகவானுக்கு வந்து கற்பத்தம் உண்டு அப்படின்னு நீ வந்து சிருஷ்டி கற்பிக்கணும். இப்படி எத்தனை கல்பனம் அதை காட்டிலும் நாங்கள் சொல்றதே போறோம். எப்படின்னு அனுமானத்தினால் நீங்க சொன்னீங்கன்னாக்கா திருப்பி அனுமானத்தினாலே அடிச்சு புரட்டிடுவேன். சுவாமி தேசிகன் சாய்க்கிறார், அவருக்கு கவி தார்க்கிக சிம்மம், கவியும் கூட மகா தார்க்கிகர். அதனால நீ தர்க்கத்தை கொண்டு சொன்னேன்னாக்கா நான் தர்க்கத்தை கொண்டு திருப்பி அடிப்பேன். ஜாகிறத நியாய சித்தாந்த சுவாமி கேட்கிற கேள்விகளுக்கு இன்னும் பதில் வரல. அந்த மாதிரி கேள்வி கட்டு போயிருக்கிற சுவாமி, ஏன்னா திருப்பூர் சுவாமினால் நிறைய வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதனால இந்த தர்க்கம் அனுமானத்தினாலதான் நிக்காது. அந்த தர்க்கத்தை வச்சு யுக்தியை வச்சு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்கோ, யுக்தி லாஜிக் என்னைக்குமே நிக்காது. ஏன் அப்படின்னு உங்களுடைய புத்தி சூக்மத்தினால நீங்க சொல்லுவீங்கோ, ஏன் புத்தி சூக்மத்தினால நான் அடிப்பேன், திருப்பி உங்க புத்தி சூக்மத்தினால என்ன திருப்பி அடிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம பாக்குறோம் பாருங்கோ. ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்றது, உடனே சுப்ரீம் கோர்ட் அதை தள்ளிடுறது. இப்ப இந்த நீதிபதிக்கு நியாயம் தெரியாதா, அந்த நீதிபதி நியாயம் தெரிஞ்சு கொடுத்தா, இது எது சரி எது தப்பு, எல்லாம் யுக்தி தானே. யுக்திவாதங்கள்னால போகிற சமயத்துல எதுவுமே நிக்காது. சூத்திரக்காரர் சொல்ல போற இரண்டாவது அத்தியாயத்துல தர்க்கா பிரதிஷ்டா நாதபி அப்படிங்கிற தர்க்கம் இருக்கே அப்பிரதிஷ்டிதம், பிரதிஷ்ட பண்ண முடியாது, யுக்தியை கொண்டு எதையும் சாதிக்க முடியாது. அதே வேதத்தை சொல்லி கூடவே யுக்தியை சொன்னாக்கா அதை ஸ்தாபிச்சுள்ளோம். ஏன்னா வேதம்ங்கிறது தோஷங்கள் இல்லாதது. நம்ம மனுஷியாய் நமக்கெல்லாம் நிறைய தோஷங்கள் வரும். அதனால நீங்க அனுமானத்தினால தானே வரும், அதனால வேதனையும் வேண்டாம், அதனால பிரமாணம் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னாக்கா அது தவறு. அந்த அனுமானத்தை காட்டிலும் உசந்த வேதம் இருக்கு. நீ அனுமானத்தை குறித்து சொன்னேன்னாக்கா அந்த அனுமானத்தினால ஈஸ்வரனை இல்லைன்னு சாபிச்சுடுவேன். ஈஸ்வரனை இல்லைன்னு சாபிக்கிறார் பாஷ்யக்காரர். ஏன்னா அனுமானத்தினால சொன்னா அப்படிப்பட்ட ஈஸ்வரன் எங்களுக்கு வேண்டியது இல்லை. அவ மீமாம்சகால அந்த மாதிரியே பண்றார். என்னன்னா நீ அனுமானத்தை கொண்டு வராதே, வேதம் தான் பிரமாணம், வேதத்தை தவிர்த்து வேற எதையா வச்சு சொன்னேன்னாக்கா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சாய்க்கிற வந்து மீமாம்சகால் சொல்றா. நம்ம சூத்திரக்காரர் சாய்க்கிறார், நம்ம ஆச்சாரியாலும் சாதிக்கிறாது. அதனால இந்த மீமாம்சகால் சொல்ற மாதிரியும் நாம சொல்ற மாதிரியும் வேதமே பிரமாணமா போனாக்கா எல்லாம் அப்படியே சித்திக்கும். உள்ளது உள்ளபடியே கொண்டவர்க்கு அனைத்தும் சித்திக்கும் சுவாமி தேசியனுடைய திருவாக்கு. நேரம் நம்ம எப்படி பாக்குறோம்னு சொல்லுங்கோ, கடத்தை கடமா பார்க்கணும், படத்தை படமா பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னாக்கா நமக்கு எல்லாமே சித்திச்சிடும். அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு புத்தியினால கல்பிக்கிறோம்னு போனோம்னாக்கா எல்லாம் போயிடும். சாராவில் கடைசியில் சாய்க்க போறார், சர்வம் தானே சிதம் சியா பிரமிதி பர்வதாம். பிரமிதி பர்வதாம், வேத பிரமாணத்தை கொண்டு போறவாளுக்கு எல்லாம் அந்தந்த இடத்துல அப்படியே நிற்கும். அதை விட்டுட்டு கல்பிச்சுட்டு போறேன்னு சொன்னாக்கா எல்லாமே போயிடும். அதனால ரொம்ப வசந்தது வேதம், அந்த வேதமே பிரமாணம், அதை விட்டுட்டு நீங்க அனுமானம் சொல்லக்கூடாது. அதனால இந்த மூணாவது ஆக்ஷேபமும் அடிபட்டு போறது. நாலாவது அபலத்தம், அபலத்தொன்றதே தவறு. பலன் இல்லைன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்கோ, என்ன நீங்க சொல்ற பலன்லாம் எது தெரியுமா? மீமாம்சகர் சொல்றது அதாவது யாகம் பண்ணி அந்த செயல்னால வர்றதுதான் பலன் வரும். சாதாரண சித்தமா இருக்கிற பிரம்மத்தை கேட்டதுனால என்ன பலன் அப்படின்னா நீங்க கேட்கறீங்களே அதுவே தவறு. பிரவருத்தி இல்லை, நிவர்த்தி இல்லை, சித்தமான வஸ்துல பிரவருத்தி செயல்முறை இல்லை, செயல்முறை இல்லைன்னு சொல்றதுதான் உங்களுக்கு தோஷம் சொல்லணும் நீங்க, அதுவே தவறு. ஏன்னா சாட்சாத் பரம்பொருளே எங்களுக்கு அமிர்தமா புருஷார்த்தமா அடையச்ச அதை விட்டுட்டு கேவலம் செயல்முறை செய்யணும்னு அடிச்சுட்டு இருக்கீங்களே, அதுவும் அல்பமா அஸ்திரமான ஒரு சொர்க்காதி பலன் தான் உங்களுக்கு பிரதானமா, அதை காட்டிலும் இதுதான் சொந்தது. இதை வச்சிருந்தாலே போதும். அதனால இதுதான் அந்த பரிகாசம் பண்ற ஒரு ராஜா ராஜா ராஜகுடத்தில் வசிச்சுட்டு இருக்கான். ராஜகுடன்றது எப்பேற்பட்டது, ராஜ அரண்மனை, ராஜபவனத்தில் அப்படி சுகமா இருக்கான் ராஜகுமாரன். அவனை பார்த்துட்டு நீ எங்கேயோ இப்படி இருக்கியே, எங்கேயோ இப்படி இருக்கியே, வந்து நீ குடிசேர நீ வரல, அதனால நீ எந்த ராஜா இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி மட்டமோ, அந்த மாதிரி சாட்சாத் பரம புருஷார்த்தம் பிரம்மம், அந்த பிரம்மத்தையே அடைய போறேன் சாஸ்வதமா எப்பொழுதும். இமம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே அப்படின்லாம் வாக்கியம் வருது. அந்த பெருமாளுடைய நம்ம பெருமாள் அடையிறதுக்கு போதும் அர்ச்சராஜ்கதியில போனோம்னாக்கா திரும்பி அவ வரவே மாட்டாளா சொல்றாரு சாகரத்துக்கு. இன்னைக்கு சதசுர விஷயம் ஆசிரமத்துல, அப்ப வரைச்சு அவன் திரும்பி எப்படி வரலாம், சொர்க்கலோகத்தை அனுபவிச்சுட்டு அங்கேருந்து இங்க வந்துடுறான், திருப்பி இந்த கர்மாவை கோசனம் வரான். இன்னும் சில ஜீவன்கள்லாம் இருக்கு,
அதெல்லாம் என்ன பண்றது தெரியுமா, சொர்க்கத்துக்கும் போகல, நிறைய பாப்பம் பண்ணிட்டு. அதாவது எது வேதத்துல சொல்லப்பட்டதோ அதை பண்றது இல்ல, எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லித்தோ அதை பண்ண வேண்டியது. அப்படி பண்ணவாள்லாம் மகா பாவிகள், அவள்லாம் நரக லோகத்திலேயே உழணுன்னு இருக்கா. அவன் அந்த லோகத்துக்கு சொர்க்கத்துக்கே போக மாட்டான், அவன் மோட்சம் உண்டா அவளுக்கு. அப்படிப்பட்ட இது வேண்டுமா? அந்த மாதிரி பலன் நமக்கு வேண்டாம். நமக்கு எப்படிப்பட்ட பலன் வேணும்? விஷ்ணு புராணத்துல சொல்றது, ஒருத்தன் நிறைய யாகம் பண்ணா, யாகம் பண்ணிச்சு என்ன பண்ணா, அந்த ஆடெல்லாம் வெட்டி வெட்டி எல்லாம் யாகம் எல்லாம் பண்ணினா, பண்ணிட்டு அவன் அந்த லோகத்துக்கு போக போறான். போகச்ச இவன் எந்த ஆற்றெல்லாம் வெட்டினானோ அந்த ஆடெல்லாம் துறச்சின்னு வருதான் எனக்கு சொல்றதுக்கு. அந்த மாதிரிலாம் விஷ்ணபுராணத்தோட கதை வருது. இந்த மாதிரியாக அதெல்லாம் அல்ப சுகம், அல்பமான தாற்காலிகமான சுகம், சம்சார சுகம். இந்த விதரணை இதில் கதை சொன்ன பாருங்க, அந்த மாதிரி ஒத்தன் காடுல எல்லாம் துறச்சின்னு இருக்கு, சே பாழும் கணத்துல விழறான், விழிச்ச ஒரு செடியை பிடிச்சிக்கிறான், கீழே பாம்பு இருக்குன்னு. கீழே பாம்பு இருக்குது, செடியை பிடிச்சிக்கிட்டு செடியை வந்து எலி செடியோட வேரை கட் பண்ணி இருக்குது. ஐயோ அப்படின்னு கீழே வந்தா பாம்பு, மேல போனா மதம் பிடிச்ச யானை, சிங்கம், புலி, ஓநாய்கள், அதுலேருந்து தப்பிச்சுக்கணும்னு பார்த்தோம்னா இந்த செடியை பிடிச்சா எலி கட் பண்றது. என்ன பண்றதுன்னு ஆனு வாயை கறக்கிறான். வாயை கறக்கிறச்ச அந்த செடி உள்ள ஒரு தேன் கூட இருக்கு, அந்த தேன் ஒரு சொட்டு வாயில இருந்துருக்கு. அதை பார்த்த உடனே என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம், இதுதான் எனக்கு சொர்க்கமே அப்படின்னு நம்ம ஆச்சரியம் பண்ணலாம். இந்த மாதிரி சுகம் தான் நம்ம அனுபவிக்கிறது. அது எல்லாத்தையும் மறந்துட்டான். கொஞ்ச நேரம் விழுந்து பாம்பு மேல விழ போறானா, அல்லது சிங்கத்துக்கிட்ட போறானா, யானை மிதிக்க போறதா தெரியாது. இதுவா சுகம்? அதனால பரம புருஷார்த்தமான சுகம் வரதே. அப்படி வர்ற சமயத்துல இந்த பிரம்ம பிராப்திங்கிறது பரம புருஷார்த்தத்துக்கு நீ பலம் இல்லை அப்படின்னு சொல்றதே அது தவறு. பலம் இல்லைன்னு சொல்றதே தவறு. அதனால எல்லாம் உண்டு. இப்படி நாலு கேள்வி கேட்டோம். விபத்திய பாவகா பிரதிபஸ்தி தௌஸ்தியாது அந்நேன சித்தேகே அபரத்வரஸ்த பிரமாத்தம் ஆசங்க நிராசக்கார நியாயே சதுர்பிஹி பிரதிபாத்திய தத்தது அப்படின்ட்டு இந்த பெரியவா சொன்ன ஸ்லோகங்கள். அந்த ஸ்லோகங்கள்னால இது இந்த நாலு சதுசூத்திரின்றது ஆரம்பம், சாஸ்திரத்தை ஆரம்பிக்க வேணும். சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கோசரம் இந்த நாலு சூத்திரங்களும் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிச்சார். பாருங்க, சித்தே உற்பத்தி ராஜ்யா நபவதி நகதீர் லக்ஷணா வித்யதே அஸ்மின் கிம் சாஸ்திரே நான் சிந்தே நஜனசமயிதுஹு சித்தபோதே பலம் ஸ்யாத் பிரம்மண்யேவம் நமானானி உபநிடதயிதி ஸ்தம்பிதே தத்விசாரே சாஸ்திரம்பம் சதுஸ்தோத்யகடயது உதிதைஹி வேதை சதுர்பிஹி கவிதார்க்கிகதிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.